தயவே பதிவு 3 அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திரு அருட்பா 6 திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அகவல் வரிகள் 5-6. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம். ஆரணம் என்பது வேதம் மறை என்னும் கடவுள் உண்மையை தன் அகம் கொண்டு விளங்கும் கற்பனா நூல் ஆகும். ஆரணம் என்பது வேதம் மறை என்னும் கடவுள் உண்மையை தன் அகம் கொண்டு விளங்கும் கற்பனா நூல் ஆகும். அடுத்து ஆகமம். ஆகமம் ஆவது அந்த வேத மறைப்பொருளை தெளிந்து புறவழிப்பாட்டு துணையால் இறைநிலை எய்த வழிவகை கூறும் நூலாகும். வேதமும் மறையும் பொதுவாக ஒன்றென கருதுவர் சிலர். அஃது அறிவுடைமை ஆகாது. வேதம் இருக்கு யஜூர் சாமம் அதர்வணம் என்னும் நான்கை குறிக்கும். மறையோ அறம் பொருள் இன்பம் வீடு என்பனவாம். வேத மெய்ப்பொருள் புறநிலை நின்றே பிரம்மானுபவத்தை பற்றி பேசுகின்றது. வேத மெய்ப்பொருள் புறநிலை நின்றே பிரம்மானுபவத்தை பற்றி பேசுகின்றது. மறை தற்போத ஒழிவில் பதியோடு ஒன்றச் செய்கின்றது. இவையே வேதாந்த சித்தாந்த முடிவாம். வேதாந்த நெறி பிரம்மம் ஒன்றே உண்மையில் இருக்கின்றது, ஜெக ஜீவ பரம் மாயா தோற்றம் என்கின்றது. வேதாந்த நெறி பிரம்மம் ஒன்றே உண்மையில் இருக்கின்றது, ஜெக ஜீவ பரம் மாயா தோற்றம் என்கின்றது. ஆகையால் பிரம்மானுபவம் பெற மாயா தேகாதி பிரபஞ்சத்தை விட்டொழித்து செல்ல வேண்டும் என்கின்றது. இப்படி சென்று அடைகின்ற அனுபவம் சூன்யமே ஆகும். நம் திருமறை நெறியோ பதி பசு பாசத்தை வலியுறுத்துகின்றது. நம் திருமறை நெறியோ பதி பசு பாசத்தை வலியுறுத்துகின்றது. தச்சுதந்திரமற்ற பசுவானது பதி அருளை கொண்டு பாசத்தை ஒழித்துவிட்டு அப்பதியோடு கலந்து மறைய உள்ளதாம். தச்சுதந்திரமற்ற பசுவானது பதி அருளை கொண்டு பாசத்தை ஒழித்துவிட்டு அப்பதியோடு கலந்து மறைய உள்ளதாம். இம்முறையான சிவானுபவம் பெறத்தான் சைவாகமம் விரித்து வழங்கப்பட்டுள்ளதாகும். இப்படிப்பட்ட மறைந்து ஒழியும் முடிவைத்தான் அந்த ஆரணமும் ஆகமும் வழங்குவனவாய் உள்ளனவாம். மனிதனுக்கு இந்த பிரம்மானுபவமும் சிவானுபவமும் இவ்வுலக வாழ்வு நிலைத்து விளங்க செய்யவில்லை. இந்த வேதாகம முடிவுக்கு மேல் இவற்றிற்கு எட்டாத ஒன்றாய் திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் உலகமெல்லாம் விளங்க செய்து கொண்டிருப்பதாகும். அந்த மேல்நிலை பரம்பொருளேதான் இன்று நமது அருட்பெருஞ்சோதியாக
இருக்கின்றதாம். நம் அருட்பெருஞ்சோதிபதியைத்தான் அவ்வேதாகமங்கள் பிரம்மம் என்றும் சிவம் என்றும் கற்பித்து லட்சியப் பொருளாய்க் கொண்டிருந்தன. எனினும் மருளறிவால் மருவிக்கொள்ளக் கருதி மடி உரு முடிவே வழங்கிவிட்டனவாம். எனினும் மருள் அறிவால் மருவிக்கொள்ளக் கருதி மடி உரு முடிவே வழங்கிவிட்டனவாம். இப்பொழுதுதான் அருள் அறிவால் இயல்பாகவே ஒன்றான அருட்பெரும் ஜோதியே ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே என்ற திருமந்திர வாசக உண்மையால் தெளிந்து கொள்ளப்படுகின்றது. வேதாந்தி எந்த பிரம்மத்தை அடைந்து மறைய முனைந்தானோ, சித்தாந்தி எந்த சிவத்தை கலந்து ஒழியக் கருதினானோ, அதுவதுவான ஒன்றை அருட்பெருஞ்சோதியாகவும் அதுவே மனிதனின் இயல் உண்மையாகவும் கண்டு அருள் இன்ப வாழ்வில் தழைக்கத் தொடங்குகின்றான் சுத்த சன்மார்கள். இது முக்கியம், மீண்டும் பார்ப்போம். வேதாந்தி எந்த பிரம்மத்தை அடைந்து மறைய முனைந்தானோ, சித்தாந்தி எந்த சிவத்தை கலந்து ஒழியக் கருதினானோ, அதுவதுவான ஒன்றை அருட்பெருஞ்சோதியாகவும் அதுவே மனிதனின் இயல் உண்மையாகவும் கண்டு அருள் இன்ப வாழ்வில் தழைக்கத் தொடங்குகின்றான் சுத்த சன்மார்கி. திருகருட்பாவிலே ஒரு முக்கியமான பாடல் இது குறித்து வள்ளல் பெருமான் அருளியுள்ளார். அப்பாடலை பார்ப்போம். பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே, பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே, எல்லாம் பகர் சிவமே என்றறிந்தோம் ஆதலினால் நாமே பிரம்மம் என பிறர் குறைத்து பொங்கி வழிந்தாங்கே. பேசுகின்ற பெரியவர் தம் பெரிய மதம் பிடியேல் உரமிகு பேர் உலகுயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே. உரமிகு பேர் உலகுயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே. தரமிகு பேர் அருளொளியால் சிவமயமே எல்லாம் தாமெனவே உணர்வதே சன்மார்க்கே நெறிபிடியே என்றதால் அருள் ஒளி நிலை நின்று சூழ்ந்து நோக்கும்போது அகத்திலுள்ள ஒன்றான அருட்பெருஞ்சோதிபதியே உண்மை சிவமாயிருக்க அப்பதி உண்மை அனுபவத்தில் வெளிப்பட வேண்டிய தன் புற வண்ணத்தையே உலகுயிர்களாக தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றதாம். ஆகையால் அகநின்று அருளால் யாவையும் ஏற்று வாழ வேண்டுமே அல்லாது தேகாதி பிரபஞ்சத்தை விவகாரிக சத்து என விட்டு ஒழித்து பரமார்த்திக சத்தாம் பிரம்மத்தில் மறைந்து விடுவது முறையென்றாம். இதுபோல் சிவபதி நிலையில் இருந்து கொண்டு அப்பதி வண்ணமாக பசுபாசத்தையும் அருள்மயமாய் விளங்கச் செய்து கொண்டு வாழுதல் முறையாம். முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே என்றதால் பதி பசு பாசம் மூன்றும் ஒன்றன் முன்னிலை தோற்றமாய்க் கொள்ள வேண்டுமே அல்லாது முத்தனிப் பொருள்களாய்க் கொண்டு ஒழிவது வாழ்க்கை முறையாகாது. முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே என்றதால் பதி பசு பாசம் மூன்றும் ஒன்றன் முன்னிலை தோற்றமாய்க் கொள்ள வேண்டுமே அல்லாது
முத்தனி பொருள்களாய் கொண்டு ஒழிவது வாழ்க்கை முறையாகாது. ஆகவே பழமையான வேதாகம முடிவை அருட்பெருஞ்சோதியால் நிறைவு பிடித்துக் கொண்டு வாழ்விக்க வந்தது நமது சுத்த நெறி. தயவு இத்துடன் இந்த அகவல் வடிகளின் உரை விளக்கம் நிறைவு பெறுகின்றது. இத்துடன் முன்னுரையின் தொடர்ச்சி இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. தயவு முன்னுரை இரண்டாம் பதிப்புக்கான முன்னுரை. தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அனாதி நித்திய பரம்பொருள் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன் அருவமாய் ஒன்றும் இல்லாதது போல் இருந்துள்ளது. அனாதி நித்திய பரம்பொருள் பிரபஞ்ச தோற்றத்திற்கு முன் அருவமாய் ஒன்றும் இல்லாதது போல் இருந்துள்ளது. அது இருள்மய காரொளி நிலையாகும். அதுவே வெளிப்பட்டபோது அருள் ஒளியே நிறைவாய் வெளிநிறைந்த ஒன்றாய் திகழலாயிற்று. அந்த அருள் நிறை ஒளியே பிரபஞ்சத்து யாவுமாய் விளங்கி பக்குவ மனிதனில் அருட்பெருஞ்சோதியாக விளங்கிக் கொண்டும் விளக்கிக் கொண்டும் உள்ளதை திருவருளால் உணர்ந்து அதுவாகி நின்றவரே நம் திரு அருட்பிரகாச வல்லலார். முன்னுற்றே மெய்ஞானியர் பலரும் அருள் ஏகதேசத்தால் உண்மையை அயலாய் இருந்து கண்டு அரும் பெரும் முயற்சியால் அனந்த சக்தி சித்திகளை பெற்றும் முடிவில் அகம் மறைந்து போயினர். அகம் மறைந்து போயினர். வள்ளல் பெருமான் அகநிலை பெற்று நின்றதோடு அவனின்று அனகமாக சுத்த தயவு முறையால் நித்தியானந்த வாழ்வு பெறலானார். அந்த நிலையான பெருவாழ்வு தன்போல் எவரும் பெற வேண்டியே சுத்த சன்மார்க்கத்தை தயவோடு வழங்கிவிட்டுள்ளார். அதைத்தான் திருவருட்பாவில் ஆறாம் திருமுறையில் அருட்பெருஞ்சோதி அகவலாக விரித்து வழங்கியுள்ளார். இந்த அகவலின் அடைவு இருநிலை கொண்டதாகும். அதாவது விசார ஞானத்தோடு கூடிய தோத்திரத்தால் போற்றி போற்றி அகத்தே சார்ந்து நிற்றல் முதலாம் நிலை. மீண்டும் கவனிப்போம். அதாவது விசார ஞானத்தோடு கூடிய தோத்திரத்தால் போற்றி போற்றி அகத்தே சார்ந்து நிற்றல் முதலாம் நிலை. அந்நிலையில் இருந்து தயவு செய்து கொண்டே இருத்தல் இரண்டாம் நிலை. இந்த முறையில்தான் அகவலை பயின்று வாழ்வே உரையாக கொள்ள வேண்டுவது திருவுள்ளம். எனவே அகவலின் உயர் பயன் பெற விரும்புகின்ற அன்பர்கள் பொருளுணர்ந்து ஓத திரு ஆணைப்படி 1974 உரைவிளக்க நூல் ஒன்று அருட்செல்வர் திருநிறை நா மகாலிங்கம் அவர்கள் மூலம் வெளியாக்கப்பெற்றது. அந்த உரைக்கு முதலாய் தோன்றியது தினசரி நாட்குறிப்பு ஏட்டில் நாளும் ஓர் இணையடிக்கு சிற்றுரை தீட்டிய நூலே ஆகும். அது 1960 ஆரம்பம் முதல் 1962 மார்ச் வரை வரைந்து வைத்த குறிப்பே ஆகும். பின் 1972 விரிவாக 1000 பக்கங்களில் வரைந்து வைத்ததையே வள்ளலார் நூற்றாண்டில் ராமலிங்கர் பணிமன்றம் மூலம் வெளியாக்கப்பெற்றது. அருட்பிரகாசரின் அருள் அடியையே உளம் கொண்டு அது உணர்த்த வெளியானதே அவ்வுரை நூலாகும். அது வடலூரில் 1974 மே 24 சாலை சகாப்த நன்னாளில் வெளியிடப்பட்டது. அடுத்து சென்னையிலும் பாராட்டு விழாவோடு வெளிப்படுத்தி சிறப்பித்தனர். அவ்வுரையை பலர் அன்போடு போற்றி ஏற்றுக்கொண்டனர். ஒரு சிலர் சுத்த சன்மார்க்க சிறப்பினை உணராதார்
குறைகண்டனர். முதலில் நாளடைவில் உண்மையை அறிந்து ஏற்றுக்கொண்டுள்ளனர். பின்னர் ஒரு சிலர் சிற்றுரை பல எழுதினார்கள். அவையெல்லாம் புறத்திருந்து விளக்க வந்தன. ஆதலின் அணகப்பொருள் வழங்கி வாழ்விக்க கூடாதனவாய் தோன்றினவாம். சுத்த சன்மார்க சிறப்போடு தயா வாழ்வால் உலக மக்கள் சமுதாயத்திற்கெல்லாம் உதவும் முறையில் கிடைக்க பெற்றுள்ள நம் உரைநூலுக்கு நல்ல வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. பலரும் இந்த இரண்டாம் பதிப்பு வரவேற்றனர். திருவருளும் இசைந்திட அருட்செல்வரே இவ்வெளியீட்டை நன்முறையில் உலகவர்க்கெல்லாம் வழங்கிவிக்கின்றார். வள்ளலாரே ஒவ்வொருவரின் ஆன்மை சித்தி வளாகத்திலும் புறத்திலும் இருந்து அருட்பெருஞ்சோதி வழியில் செலுத்த வெளிப்பட உள்ளார். உலகம் தெரிந்தும் தெரியாமலோ பேரழிவுக்கும் ஆக்கத்திற்கும் ஊடே முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. அருட்ஜோதி உதயமாகி இருள் மாயா நெறிமுறைகளை ஒழித்து எல்லோரையும் நல்லாறுபடுத்தி வாழ்விக்க வருகின்றது பெரு நெறிமுறை. தயாஜோதி புத்தொழியில் பழையனவற்றின் உண்மையெல்லாம் வெளிப்பட்டு மேற்செல்ல வழிகாட்டிவிட்டு அமைதி பெற உள்ளனவாம். தயாஜோதி புத்தொழியில் பழையனவற்றின் உண்மையெல்லாம் வெளிப்பட்டு மேற்செல்ல வழிகாட்டிவிட்டு அவையெல்லாம் அமைதி பெற உள்ளனவாம். மா பிரபஞ்சம் ஏகமானது. மா பிரபஞ்சம் ஏகமானது. அதனை ஆள்கின்ற மாபெரும் பரம்பொருள் எல்லாம் வல்ல ஒன்றாகவே உள்ளது. அது ஒவ்வொரு சிற்றணுவினின்றும் தன் உண்மையை வெளிப்படுத்த மேற்கொண்ட பெரும் செயலே இந்த உலகக்காரியமெல்லாம். இவ்வுலகக்காரிய அருஞ்செயலில் அருட்பெருஞ்சோதியாய் தானே வெளிப்பட்டு அருட்பிரகாச வல்லல் என விளங்க வந்துள்ளது சத்தியம். இதுகாரும் அருவமாய் உள்ளிருந்தபடி எவருமாய் தோற்றி எவ்வளவோ சக்தி சித்தி செயல்களை வெளிப்படுத்திவிட்டு மறைந்து போய்கொண்டே இருந்த அப்பரம்பொருள் அந்த அகநிலை நின்றே அணகமுற்று அழியா இன்ப வாழ்வோடு திகழ திருவுள்ளம் கொண்டு விட்டுள்ளார். இம்மாதிரி அழியா வடிவுடன் வெளியுற்று மா பிரபஞ்சத்தில் அதிமனிதனாய் வாழும் பேறு மக்களினத்திற்கே ஏற்பட்டுள்ளது மெய்யாகும். ஏனென்றால் அவர் ஒருவரே அகமிருந்து அணகமாய் இயங்குகின்றது உண்மையாகும். ஆகையால் இனியும் மக்கள் சமுதாயம் அறியாமையால் அல்லல் பட்டு அறிய வேண்டியதே இல்லை. ஆகையால் இனியும் மக்கள் சமுதாயம் அறியாமையால் அல்லல் பட்டு அறிய வேண்டியதே இல்லை. தத்தம் உண்மையை சத்திய ஞானத்தால் அறிந்து பற்றி இருந்து கொண்டு சுத்த தயாமுறையால் நித்திய வாழ்வில் தழைத்திடல் கடமையாகும். ஒன்றான தயவு நெறி ஏற்கப்படாததால் பலவாகிய பழைய நெறிமுறைகளால் மண்பதை முழுவதும் சமய மத ஜாதி இன பழக்க வழக்க கொள்கை கோட்பாடுகளால் சிதறி சிதைந்து கொண்டே உள்ளது. இவற்றால் உலகில் ஒரு நன்மையும் உண்டானதே இல்லை, இனியும் உண்டாகப் போவதில்லை. ஏன் இந்த அவலப்பிழைப்பு எல்லாம்? அன்பும் அறிவும் கொண்டு இன்பமாய் ஒத்து வாழ வேண்டிய மானிட வர்க்கம் புலனிச்சை பெருக்கும் மூட பழக்க வழக்கமும் கொண்டு வீண் போதல் நன்றல்லவே நன்றல்லவே. இவற்றையெல்லாம் ஒழித்து அருப்பெருநெறியை எல்லோரும் ஏற்க வேண்டும். உலகம் அது வேண்டுவது. சமாதான முறையில் ஒத்து வாழ முற்பட்டால்தான் நல்லது. இல்லையேல் பெருங்கேடும் பேரழிவும் உண்டாகி பின் நல்வழிக்கு வந்து அருள் வாழ்வுக்கு பாத்திரமாக வேண்டி நேரும். உண்மையை உணரவும் அதுகொண்டு அடைய வேண்டியதை அடைந்து சிறப்புற்று இலங்கவுமே இந்த மனித பிறப்பு
நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. உண்மையை உணரவும் அதுகொண்டு அடைய வேண்டியதை அடைந்து சிறப்புற்று இலங்கவுமே இந்த மனித பிறப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் உள்ளுணர்வை உரையாக்கி அனுபவத்தையெல்லாம் மொழி வழி பிறரை அடையச் செய்து வாழ்விக்கவே வருவிக்க பெற்றுள்ளோம். அகநிலை நின்று அப்படியே முழுமையாக வெளிப்படச் செய்துள்ள உபாய படைப்பே நம் தமிழ் என்றால் அது முற்றிலும் மெய்யே ஆகும். இதில்தான் ஆதி முதலே எழுத்தும் சொல்லும் பொருளும் இலக்கியமும் இலக்கணமும் மெய்ப்பொருள் வெளியீட்டிற்கே அமைந்தனவாக அருளப்பெற்றதாகும். அவ்வளவு இருந்தும் உண்மை அனுபவம் பெறப்படும் முன் அகம் புறம் என தோற்றி மனிதனை இருநிலையில் அலைக்கழித்து விட்டது. இன்பம் அங்குண்டு இங்கில்லை, இங்குண்டு அங்கில்லை எனக் கருதி உள் அடங்கிடச் செய்தது முன்னோரை. பின்னர் புலன் நெறி வளர அகமெய்ப்பொருள் இருளில் மறைந்தது. அதனால் உலகம் புறத்துறையில் வேகம் கொண்டும் மோகம் கொண்டும் பிழைத்துக் கொண்டுள்ளது. இன்று வரை அந்த இரு நெறிமுறையாலும் வாழ்வு ஏற்படவில்லை. உண்மையில் அகமெய்நிலையே அனகமாக செயலோடு விளங்குதலை அறியாததினால் உண்மையில் அக மெய்நிலையே அனகமாக செயலோடு விளங்கலை அறியாததினால் அகம் புறம் வேறு வேறாக கொண்டு அவத்தையுற நேர்ந்ததும் அபக்குவே அறியாமையே. பக்குவமுற்ற இந்நாள்தான் பரநிலை இரண்டு அல்ல, பரநிலை இரண்டு அல்ல, இரண்டற்ற ஒன்றன் விரிவே. அகம் புறம் என இரண்டாய் கொள்ளக்கூடாது. அகம் அனகம் என ஏகமாய்க் கொண்டு வாழ்வதே சரியான முறையாகும் என்ற கருத்து வள்ளலார் அனுபவத்தில் வெளியாகிவிட்டுள்ளது. இப்போதுதான் அந்த திருஅருட்பாவில் ஞான சரிகையில் உள்ள ஒரு பாடலை இங்கு குறிக்க நேருகின்றது. கண்டதெல்லாம் அநித்தியமே, கண்டதெல்லாம் அநித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, விண்டதனால் என் இனி சமரச சன்மார்க்கை மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, நின்றதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, எந்தகு சிற்றம்பலத்தே எந்த அருளடைமின் இரவாதே வரம் பெறலாம் இன்போ உரலாமே, இரவாதே வரம் பெறலாம் இன்போ உரலாமே. இதுதான் அகமிருந்து வாழும் அனக நெறிமுறை வாழ்வாகும்.
உண்மை இறைமை இப்படி இருக்க அறியாமையால் அவலமுற்ற காலமெல்லாம் வீணாயிற்றே என குறைபட்டுக் கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த பக்குவ ஞான தயவு வாழ்வு உண்டாக இவ்வளவு காலம் இப்படியெல்லாம் அடிபட்டு அலைபட்டு தேறி வந்தாக வேண்டியே திருவருள் அடங்கி நின்று இது சமயம்தான் இந்த அனக உண்மையை வெளியாக்கி ஆட்கொண்டுள்ளதாம். இனிமேல் இந்த மெய்நெறி கொண்டு தடைத்திடும் உலகமெல்லாம். இதற்கு இந்த அகவல் உரை விளக்கம் நன்கு உதவும். இதில் அருட்பெருஞ்சோதி ஒன்றே சத்தான மெய்ப்பொருள். இதில் அருட்பெருஞ்சோதி ஒன்றே சத்தான மெய்ப்பொருள். அதனைச் சூழ எல்லா பொருள்களும் எல்லா இயக்கங்களும் எல்லா உணர்வுகளும் எல்லா அற்புத சித்து செயல்களும் ஆனந்த அனுபவங்களும் சூழ உருவாகி நீங்கிக் கொண்டே இருப்பனவாய் அகமிருந்து அறிகின்றோம். இப்படி அகமே அனகமாய் விரிந்திலங்க கண்டு தயவு பெருக வாழ்வதால் அக மெய் இயல்பே புற மெய்யுருவையும் அழியாமையாக்கி விளங்கச் செய்வதாம். இவ்வனுபவம் தர வந்துள்ளது இந்த அகவல். இதன் உட்பொருள் சந்தனமும் நின்றனவும் வருவனவும் அமையப் பெற்றதால் மெய்ஞான விஞ்ஞான உண்மையெல்லாம் பொருந்த காணலாம். தயவு விளைவால் பொய்ப்போகத்தில் இச்சை ஒழிந்து மெய் அனுபவத்தில் வாழ்வு தழைக்க உலகமெல்லாம் அமைதியும் ஆனந்தமும் கொண்டு இளங்கும். அகவல் மூலம் அணக நலம் பெருக. இங்கனம் சரவணானந்தா. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.